ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விதி மீறல்கள் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரை வந்து பொறுமையில் பேசுகிறது, ப்ளஸ் வந்து அடிக்கடி நாமினேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, ரூல்ஸ் வந்து அடிக்கடி பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து நிஜமாகவே கோபம் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஏன்னா பூர்ணிமாலாம் வந்து ஒரு வகையில் கமல் சார் திட்டியே நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபயர் வந்து குறைஞ்சிருது அப்படின்றதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு அதை விட்டு வைக்கிறாரா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அப்படி விடுறதுனால அது அவ்வளோ பெரிய பின்னாடியை வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விதிமீறல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் சாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் மைக்கை வந்து கவர் பண்ணுறது, மைக்கை போடாமல் பேசுறதுன்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து கேட்க மாட்டார் கமல் சார். நாமினேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலில் இருக்குது. பிக் பாஸும் அதை எச்சரிக்க மாட்டுறாரு. இவங்களும் வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு வந்துட்டு அப்படி கண்ணை காட்டினாங்கன்னா ஜோவிகா வந்து விசித்ரா நாமினேட் பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி விசித்ரா அவர்கள் விஷ்ணு கூட பேசும்பொழுது அவங்களும் வந்து கோடு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பூர்ணிமா, விக்ரம் அண்ட் ஜோவிகா இவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாமினேஷன்ஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ணி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்வியஸாக தெரியுது. ஸோ அந்த ரூல் வந்து எடுத்துகிட்டு வந்த பிறகும் இதை பண்ணுறதுனால சுவாரஸ்யங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. அது மட்டும் இல்லை, விஷ்ணு கூல்ஸ் ரேஸும் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி முட்டை தவிடு புண்ணாக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வேர்டு வச்சு அவங்க வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து எதுவும் வந்து கேட்க மாட்றாங்க. ஸோ பிக் பாஸ் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதிமீறல்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அப்படி தான் வந்து விட்டுட்ருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு நல்ல பதிலடி இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து அமைச்சர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பூர்ணிமா, அதனால் கண்டிப்பாக கடும் கோபத்தில் அமைச்சர் இருப்பார் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து தினேஷ் கேப்டனாக ஆன பிறகு ஸ்மால் பாஸ்க்கு அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியுது ஸ்ட்ராட்டஜி நான் அவங்களை அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு போக முடியல. அப்போ என்ன மட்டும் நீங்கள் சொன்னீங்க பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க, அதே ஸ்ட்ராட்டஜி தானே பண்ணுறீங்க. இதுங்க நான் கமல் சார்கிட்ட கேட்கணும்னு சொல்லி இவர் சொல்லுவார் நம்ம நிக்சன். அப்போ வந்து அவர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார்ப்பா, அவர் சும்மா தான் வந்துட்டு போயிட்டுருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து விட்டுருப்பாங்க சரியா. அது யூஸும் கிடையாது, அதை டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டாங்க. என்னை வந்து வில்லனாக போட்ரே பண்ணுறாங்க, அது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கமல் சாருடைய ஹோஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கழுவி ஊற்றிருப்பாங்க. இதில் என்ன காமெடினா இதில் வந்து அவங்க பேசிடுறாங்க, உரிமையில் பேசியிருக்காங்க. ப்ளஸ் உரிமையில் பேசுனது மட்டும் கிடையாது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்கலை எனக்கு வந்து அவர் நெகட்டிவ்ஸ் தான் சொல்லிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. இன்னும் நெகட்டிவ்ஸே சொல்லலை, ஆக்சுவலாக அவரே பிச் பண்ணி பார்த்து பார்த்து தான் சொல்லிகிட்ருக்காரு சரியா. அதனால் அவங்க மீறுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையே இன்னும் கமல் சார் சொல்லலை மைக்கு வந்து இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து போச்சு அப்படின்னா அது வேறு லெவலில் போகும் அப்படின்றதுனால எனக்கு என்ன ஒரு தயக்கம் அப்படின்னா இதுக்கு மேலே போனால் கமல் சாருக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஏற்கனவே போஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டுருக்கு. அவர் வந்து சரியாக அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஆட் ஆன் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து ஜோவிகா. ஸோ ஜோவிகா பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கேட்கவே மாட்றாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணி நாமினேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மீறுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கமல் சார் இதுக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்தாருனா தான் அவங்க வந்து ஒழுங்காக இருப்பாங்க. ஏன்னா விதிமீறல்கள் அப்படிங்கிறது வந்து எந்த சீசன்லேயும் இல்லாமல் இந்த சீசனில் கண்டிப்பாக நிறையா இருக்குது. மைக்கு போடாமல் மும்தாஸ் இருந்தது கமல் சார் வச்சு செஞ்சார் சீசன் 2 அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துமே தெரியும். அந்த கமல் சார் தான் இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம், ஆனால் அது மிஸ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த வாரம் கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறேன். அவங்கள தாக்கி அதான் வேஸ்ட்டுப்பா, ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் வந்து நிச்சயமாக போயிட்டுருப்பார் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொன்னதுக்காகவே இந்த வட்டம் ரிபீட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். குட் பை.